கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. மதுரை, என்னோட பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லுப்பா. வணக்கம் சார். என்ன சார் கவனிக்காம போறீங்க? ஆயா, தேங்க்யூ சார். என்னடி கஷ்டப்பட்டு காரி தூப்புற? கைய விடுறா, பொறுக்கி விடுறா. என்னடி சுட்ட சுண்ணா மாதிரி குதிக்கிற? வாங்க போலாம். செவந்துருவடி போ. வேண்டாம்ப்பா, அவங்க எல்லாம் ரவுடிங்க, நமக்கு எதுக்கு? நீ சைக்கிள்ல பின்னாடியே வந்துடுற. என்ன பண்ற? மதுரை துணி, மதுரை நீதான் என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிற, சட்டையாவது மாட்டிக்கிற. பாப்பா,
நீ கேமராவால ஃபாலோ பண்ற அசிங்கத்தை நான் கண்ணாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆள் நுழைஞ்சதுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா? வெயிட் அண்ட் சீ இருக்குன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்ப்போம். காட்டு. இது ஏன் பேண்ட் சட்டை? தெரியும், அதனாலதான் போட்டிருக்கேன். பாரு மூஞ்சியா வெக்கப்படுறல, வெக்கம். தக்காளியே வெக்கப்பட வச்சானா தம்பி? பெரிய தில்லாலங்கடிதான். மரியாதை ரெண்டுத்தி கொடு. எடுத்துக்கங்க, உங்களது தானே. என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? என்னோட பாவாடையை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா? பாவாடை, அதுவும் பட்ட பகல்ல பட்டு ஸ்பீடா இருக்கிறான். கைட்டு கைட்டு போடுறாங்க. எங்க ரெண்டு பேருமே காணோம்? இது எதுல போய் முடியுமோ? ஐயோ, பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. எரிய விட்டுகிட்டு இருக்க. பொறுமையா இருந்த, அவங்க கல்யாணத்தையும் நீ தான் வீடியோ கவரேஜ் பண்ணணும். இப்போ பாருங்க, அவள இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுற. ஏய், என்ன மாதிரி விழுக்கிறது? மொத்தம் 10 துணி, அந்த அட்ரஸ் பார்த்து கொடுக்க தெரியாது உனக்கு. அவன் போட்டு பார்த்து கசக்கிட்டா, மறுபடியும் துவைச்சி தேய்ச்சி ஒழுங்கா என் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற. சரி மதுரை. மாமன் இன்னொரு வாட்டி இது நடந்தது. உன் அட்ரஸ் மாறிடும். படா, எப்படி துணி மாறி போச்சு? சாரிடா மதுரை, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. அவளுக்கு முன்னாடி நாம கப்பலுக்கு உத்தர வேண்டியதுதான். அடிபட்டு செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா? கை மேல துண்டு போட்டு வெளை பேசிப்பாங்களாம். அத வீடியோல ஷூட் பண்ணனும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்னன்னு உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க, சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணா. பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ மதுரை. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. அம்மா சொல்றல்ல, அவளால முடியலன்னு கேக்குறா. கூட்டிட்டு போ. கம்முங்க. தேங்க் யூ ஆன்ட்டி. யார் 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 டே 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 நில்ல, நீ எங்க போற? நான் டிரைவர் ஒருத்தன் தான். ஆமா, கிளீனர் ஒருத்தன் வேணும்ல, அதான் போறேன். கிளீனர் கிளீனர் மதுரை, நீ வண்டி எடுப்பா. விடுமா, நான் போணும். விடு, நீ உட்கார ஆன்ட்டி. ஆமா பெரிய ஆன்ட்டி, இம்சை பிடிச்ச ஆன்ட்டி. நீ பரத்துல பாரு, நான் வண்டி ஆறி போடுறது. விடுடா, அவங்கள அவங்க போட்டு விடு. ஏய் டே டே மனே மதுரை, வண்டி புது வண்டி பார்த்து யூஸ் பண்ணு. சந்தைய ஷூட் பண்ணும்போது நானும் கேமரா முன்னாடி பேசுவேன், என் முகமும் தெரியும். அதனால கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். ஓ மூஞ்சி, நீ மேக்கப் போட்டுக்க போற? அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல, ஒரு கையில எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது? நீ கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியா மதுரை? எது நானா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இது ஒரு டப்பா வேற. மேக்கப்னு ஒரு மேட்டர் மட்டும் இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க வெளியே முகம் காட்டவே முடியாதுப்பா. படிக்கிற பசங்களுக்கு எழுத பென்சில் இல்ல, உன் கண்ணில் கலர் அடிக்க பென்சில். வா. Hehehe
தேங்க்ஸ். யூ ஆர் சோ ஸ்வீட். சோ ஸ்வீட், நாகே ஸ்வீட், கவுண்டமணி ஸ்வீட்னு காமெடி பண்றாளுங்கப்பா. அது ஒரு பொண்ணு அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, நீ எந்த உரிமையில் அவளை அடிச்ச? போ, அவ கோச்சிட்டு சாப்பிடாம இருக்கா, போய் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு.